ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி சுவையான பாஸ்தா எப்படி செய்யலாம், அதுக்காக தேவையான பொருட்கள் என்னெல்லாம், எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அதில் 200 கிராம் பாஸ்தா 1 லிட்டர் தண்ணி விட்டு நமக்கு வேக வைக்கலாம். அது வேகட்டும். அது கூட நான் 1 ஸ்பூனு உப்பு ஜாயின் பண்ணுறேன். அது வேகும்போது உப்பு வேணும் இல்லையா, அதுக்காக நான் இது கூடவே 1 தக்காளி பழமும் இட்டு வேக வைக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய், அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அது விட்டுடலாம். இதில் நம்ம வேக விட்டோம் இல்லையா, தக்காளி வெந்துச்சு, அதை எடுத்துடலாம். தோலை எடுத்துட்டு நமக்கு மிக்சியில் இதை அடித்து எடுத்துடலாம். நல்லா வெந்துச்சு, நமக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வடிகட்டி நமக்கு இதில் குளிர்ந்த தண்ணி விட்டுடலாம். கட்டை பிடிக்காமல் இருக்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா வெந்துச்சு. தக்காளி பழத்தை நமக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து பாஸ்தா கூட ஜாயின் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணலாம். நான் கேரட்டு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட சிக்கன் வேணும்னா ஜாயின் பண்ணலாம், இல்லை மட்டன் ஜாயின் பண்ணலாம். நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை, இந்த மாதிரி வெஜிடபிள் தான் பண்ணுறேன். நான் குக்கர், சின்ன குக்கர் தான் அடுப்பில் வச்சுட்டு நான் அதில் எண்ணெய் விட்டுட்டு அப்புறமா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் விட்டு வேக வைக்கிறேன். கூடவே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணுறேன். நான் இது கூடவே 1 பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா வெஜிடபிள் எல்லாம் அது கூடவே நான் சேர்த்துட்டேன். எல்லாமே வேகட்டும், வேக வைக்கலாம். நான் வந்து இதில் சிக்கனோட மேகி ஸ்டிக் இருக்குல்ல, அதில் 1 பீஸில் பகுதி எடுத்து நான் அதில் ஜாயின் பண்ணுறேன். 1 டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம், ஆப்ஷன் தான். கறிவேப்பிலை அது கூடவே தூவிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா தக்காளி பழத்தோட ஜூஸ், அது இதில் சேர்த்துடலாம். ஆனால் இது கூட தக்காளி சோஸ் சேர்ப்பாங்கோ, நான் சேர்க்கல. தக்காளி பழம் தான் வேக வச்சு அரைச்சி அதிலேயே விட்டுடலாம். அது ஒரு தனி டேஸ்ட்டு. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, நமக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வச்சா போதும் வேகிறதுக்கு. மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இட்டுட்டு நமக்கு அதில் 1/2 டீஸ்பூனுக்கு வற்றல் தூள் விடலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு பொடி இருக்கு இல்லையா பவுடர், அது 1 ஸ்பூன் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா பாஸ்தா, அதுவும் அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சுவையான பாஸ்தா அது கூட ஜாயின் பண்ணலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கோ. இதில் 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நமக்கு அதில் ஜாயின் பண்ணிடலாம் கலருக்காக. அப்புறமா கொஞ்சம் பட்டை கிராம்பு தூள் இருக்கு இல்லையா, அதுவும் 1/2 டீஸ்பூன் அதில் ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு இப்போ எடுத்து நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு வெந்திருக்கும். நமக்கு அதில் புதினா இலையை நமக்கு அதில் ஜாயின் பண்ணி நம்மளோட பாஸ்தாயை இறக்கி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஃப்ளைட்டில் எடுத்து வைக்கலாம். எப்படி இருக்கு பார்க்கலாம். நம்மளோட பாஸ்தா சுவையான, டேஸ்டான, ரொம்ப ஈஸியான பாஸ்தா தயாராகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.